அனைவருக்கும் வணக்கம். இந்து தர்ம புராணங்களோடபடி முப்பெரும் கடவுள்களாக முறையே பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் வணங்கப்பட்டு வரோம். இவர்களில் படக்கும் தொழில் கொண்டவர் பிரம்மா, காக்கும் தொழில் கொண்டவர் விஷ்ணு, அழிக்கும் தொழில் கொண்டவர் சிவன் என இவர்களை தான் நம்ம போற்றி வணங்குறது ஒரு வேதமாகவே வைத்துட்டு வரன்னு கூட சொல்லலாம். இப்படி பிரம்மாவுக்கு வைவர்த்தன புராணம், விஷ்ணு புராணம், சிவபுராணம், ஸ்ரீமத் பகாவதம் ஆகிய புராண நூல்களில் இந்த மூவரின் தோற்றமும், அவர்கள் தமத்தற்குரிய பணிகளை ஏற்ற விவரமும், அவர்களின் பூரண மகிமையும் சித்திகரிக்கப்பட்டிருக்காங்கன்னே கூட சொல்லலாம். இந்த மூவர்களில் படக்கும் தொழிலை கொண்டவர் பிரம்மாவுதான். அப்படி பிரம்மாவுக்கான ஆலயமாக இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தோட சிறப்புகள் மற்றும் இங்கு வழிபாடு செய்வதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஒரு ரகசியம் இருக்குன்னே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அது என்ன ரகசியம், சில மர்ம தகவல்கள், இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முத முறையாக நம்மளோட சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக குறைகளே இல்லாமல் வாழ்பவர்கள் என்பவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் கூட பேதமில்லாமல் குறைகள் இருக்கத்தான் செய்யுது. அப்படி மனிதர்களோட குறைகள் மட்டுமல்லாமல் படைப்பு கடவுளான பிரம்மாவின் குறையை நீக்கிய ஒரு கோவில் தான் பிரம்மபுரீஸ்வரர் கோவில். மிக ஆற்றல் மிக்க இந்த கோவிலை பற்றி சில சிறப்பான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோவில் மிக பழமை வாய்ந்த கோவிலாக தான் கருதப்பட்டு வருது. இந்த கோவிலின் இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் அம்பாள் பிரம்மநாயகி எனவுமே அழைக்கப்படுறாங்க. ஐந்து தலை கொண்ட பிரம்மனின் ஒரு தலையை கொய்து அவரின் கர்வத்தை அடக்கினார் சிவபெருமான். தன்னோட தவறை உணர்ந்து சிவனை சரணடைந்த பிரம்மனை இந்த தலத்தில் 12 லிங்கங்களை வைத்து வழிபட்டால் பிரம்மன் பழைய நிலையை அடைய முடியும் என கூறி அருளளிக்கிறார் சிவபெருமான். அதன்படியே செய்து தன் பழைய சக்திகளை மீண்டும் அடைந்தார் பிரம்மதேவன். இப்படி அனைத்தையும் படைக்கும் கடவுளான பிரம்மாவின் தலையெழுத்தையே மாற்றியதால் இத்தலை இறைவனான சிவபெருமானை பிரம்மபுரீஸ்வரர் என அழைக்கப்படலாயிற்று. இந்த கோவிலில் பிரம்மா, சிவன் மற்றும் விஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மராகிய மும்மூர்த்திகளுக்கும் சன்னதிகள் காணப்படுது. இங்கிருக்கும் பிரம்மதேவன் வழிபட்ட சோசதலிங்கம் 16 கோணங்களை கொண்டதாக தான் காணப்படுது. யோக கலையை உலகிற்கு கற்றுத்தந்தவரான பதஞ்சலி முனிவர் சித்தியை அடைய வழிபட்ட கோவில்களில் இதுவும் ஒன்றுன்னே சொல்லப்பட்டிருக்கு. இன்றும் இத்தலத்தில் பதஞ்சலி முனிவர் சூட்சமமாக வாழ்ந்து யோக சூஸ்திரங்களை எழுதி கொண்டிருப்பதாகவும் ஆன்மீக நூல்கள் எழுதுபவர்களை ஆசிர்வதிப்பதாகவுமே சொல்லப்பட்டிருக்கு. இங்கிருக்கும் நரசிம்ம அவதார சிலை மிக அழகாகவே செதுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்குள் ஒருவர் வந்தாலே அவருக்கு அனைத்து நன்மைகளும் ஏற்படத் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கு முதலில் பிரம்மா, இரண்டாவதாக விஷ்ணு, மூன்றாவதாக சிவன் என்கிற முறையில் தான் வணங்குறாங்க. பிரம்மனுக்கு சிலை மற்றும் வழிபாடு இருக்கும் கோவில்களில் இதுவும் ஒன்றுனே கூட சொல்லலாம். இப்படி வியாழக்கிழமைகளில் பிரம்மன் மஞ்சளால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பான பூஜை நடத்தப்பட்டு வராங்க. நவகிரகங்களில் குரு பகவான் பிரம்மதேவனின் மற்றொரு அவதாரமாக தான் கருதப்படுறாரு. இங்கு வந்து வழிபாடு செய்பவர்களில் பாபம் செய்பவர்களின் தன்மையை பொறுத்து அவர்களுக்கு பிரம்மதேவன் அருள் புரிவதாகவே சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இங்கு வந்து வேண்டும் கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவங்கள் ஏற்படுகின்றன. குழந்தை பேரில்லாதவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கின்றன. கல்வியில் பின்தங்கும் மாணவர்கள் இங்கு வழிபட்ட பின்பு கல்வியில் சிறக்கிறார்கள். வீண் செலவினங்கள் ஏற்படுவது குறைகிறது. அதே நேரத்தில் தீய நோக்கங்களை கொண்டு மனதில் வேண்டுபவர்களுக்கு எதிர்மறையான பலன் ஏற்படும் எனவும் சொல்லப்படுது. மேலும் இங்கிருக்கும் பிரம்மதேவனை வழிபட 36 தீபங்கள் ஏற்றி 108 புளியோதரை சாத உருண்டைகள் நிவேதித்து வழிபட்டு வராங்க. அதன் பின்பு இக்கோவிலை 9 முறை வளம் வந்து வேண்டுதலை நிறைவு செய்கிறாங்க. இக்கோவிலில் இருக்கும் பிரம்மன் வழிபட்ட 12 லிங்கங்களை வழிபடுவதால்
பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களை வழிபட்ட பலனை ஒருவர் பெறுகிறார்கள்னே சொல்லலாம். இந்த கோவிலில் இருக்கும் நந்தியை நம் கைகளால் தொடும்போது நிஜமான ஒரு காளையை தொடுவது போன்ற ஒரு உணர்வை தருவதாகவே பக்தர்களாலும் அங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சொல்கிற ஒரு விஷயமாகவே இருக்குது. இந்த கோவில் அருள்மிகு ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள திருப்பட்டூர் எனும் ஊரில் தான் அமைஞ்சிருக்கு. இவ்வூருக்கு திருச்சியிலிருந்து போக்குவரத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்குன்னே சொல்லப்படுது. மேலும் இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, தலையெழுத்தை மாற்றும் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் என்று போற்றப்பட்ட பெருமை இருக்குன்னே கூட சொல்லலாம். இப்படி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 12 வகையான சிவலிங்கங்களையும் திருச்சி மாவட்டம் திருப்பிடவூரில் பிரதிஷ்டை செய்து பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டு படைக்கும் கடவுளான பிரம்மா இருக்காருன்னே கூட சொல்லலாம். இத்திருக்கோவிலில் சிவனை பிரம்மா வழிபட்டதால் இங்குள்ள ஈஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் பிரம்மநாயகி எனவும் அழைக்கப்பட்டு வராங்க. மேலும் இது குரு பரிகார தலமாகவுமே விளங்கிட்டு வருது. ஆண்டுதோறும் குரு பெயர்ச்சி விழாவும் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளிலும் பிரம்மா சன்னதியில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்கிறாங்கன்னே சொல்லப்படுது. குரு பகவானுக்குரிய அதிதேவதை பிரம்மா என்பதால் குருதோஷ நிவர்த்திக்காக வியாழக்கிழமைகளில் இக்கோவிலில் விசேஷ பூஜை நடைபெற்று வருது. வியாழக்கிழமைகளில் பிரம்மா மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் காட்சி தராரு. யாருக்கு தலையெழுத்து மாற வேண்டும் என்ற விதி உள்ளதோ அவர்களே இந்த கோவிலில் பிரம்மா பார்வையில் படுவார்கள் என்பது ஒரு ஐதீகமாகவே இருந்துட்டு வருது. திருவாதிரை, புனர்பூசம், சதயம் மற்றும் ஜென்ம நட்சத்திர நாட்களில் பக்தர்கள் பிரம்மாவை வணங்குவது விசேஷ பலனை கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நம்மளோட வாழ்க்கையில் திருமண தடை, பிரிந்த தம்பதிகள் சேருதல், தொழில் வியாபார விருத்திக்காக பிரம்மாவிடம் வேண்டி வழிபட்டால் உரிய பலன்கள் கிடைக்கும்னு சொல்லப்படுது. இப்படி படைத்தல் தொழிலை மேற்கொள்ளும் பிரம்மா தனி சன்னதியில் இங்கு காட்சியளிப்பதால் குழந்தை பேர் வேண்டுவோருக்கான பிரார்த்தனை தலமாகவும் இந்த கோவில் விளங்கிட்டு வருதுன்னு சொல்லலாம். மேலும் ராஜகோபுரத்திலிருந்து 7 நிலைகளை கடந்து 300 அடி தொலைவில் பிரம்மபுரீஸ்வரர் சன்னதி காணப்படுது. சுவாமி சன்னதிக்குள் சூரிய வெளிச்சம் இருக்கும்படி கோவில் கட்டுமானம் அமைக்கப்பட்டிருக்கு. சூரியனுக்குரிய ரதம் 7 குதிரைகள் பூட்டிப்பட்டிருக்கு. இதன் மீது வரும் சூரியன் 7 நிலைகளை கடந்து தினமும் பிரம்மபுரீஸ்வரரை தரிசிப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குன்னே சொல்லப்பட்டிருக்கு. மேலும் தமிழ் மாதமான பங்குனி மாதம் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் சிவலிங்கம் மீது சூரிய ஒளி விழும் ஐதீக நிகழ்வு ஆண்டுதோறும் நடைபெற்று வருது. 7 நிமிஷங்கள் இந்த ஒளி இந்த பிரம்மபுரீஸ்வரர் மீது இழுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது சூரிய பூஜை என்ற பெயரில் நடத்தப்பட்டு வருது. இதே நாளில் அடுத்த 7 நிமிடத்திற்குள் அம்மன் மீதும் சூரிய ஒளிப்படும் ஐதீக நிகழ்வும் நடைபெற்று வருது. இந்த கோவிலில் பிரம்மா வழிபட்ட ஷோடஸ்லிங்கம் தனி மண்டபத்தில் காணப்படுது. இங்குள்ள ஈஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் சுயம்பலிங்க மூர்த்தியாக தான் அருள் பாலித்துட்டு வராரு. இக்கோவிலை வலம் வரும்போது சிவன் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி, அடுத்து அருகில் தனி சன்னதியில் உள்ள பிரம்மா, அடுத்து சிவன் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள விஷ்ணு, அடுத்தன் பின்னர் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் என வரிசையாக தரிசிக்கலாம். இந்த அமைப்பானது மிகவும் விசேஷமான ஒன்றாக தான் அமைக்கப்பட்டிருக்காங்க. மற்ற கோவில்களில் தெற்கு நோக்கி தரிசனம் அளிக்கும் காலபைரவர் இக்கோவிலில் மேற்கு நோக்கி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்னே சொல்லப்பட்டிருக்கு. இக்கோவிலில் உள்ள முருகப்பெருமான் சண்முகநாதர் என்றழைக்கப்பட்டு வராரு. அருள்மிகு வள்ளி, தெய்வசேனா, சமேதராயா இக்கோவில் காட்சியளித்துட்டு வராங்க. முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்கச் செல்லும் முன் இத்திருக்கோவிலில் லிங்க பிரதிஷ்டை செய்து வணங்கி அதன் பின்னர் படை திரட்டி சென்றாராம். இதனால் திருப்படையூர் எனப்பட்ட இத்திருக்கோவிலின் திருப்பட்டூர் என மரியதாகவே சொல்லப்பட்டிருக்கு. முருகன் வழிபட்ட சிவன் கந்தபுரீஸ்வரர் என்ற பெயரில் இந்த திருக்கோவிலில் அருள் பாலித்துட்டு வராரு. பிரம்மா பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பிரம்மபுரீஸ்வரர், பழமலைநாதர், பாதாள ஈஸ்வரர், சுந்தரனேஸ்வரர், தாயுமானவர், சப்தரிஷீஸ்வரர், காலத்திநாதர், ஜம்புகேஸ்வரர், கைலாசநாதர், அருணாச்சலேஸ்வரர், ஏகாம்பரீஸ்வரர், மண்டுகநாதர் என 12 சிவலிங்கங்கள் இங்கு காணப்படுது. பிரம்ம தீர்த்தம் கோவில் உள்ளேயும் மற்றும் வெளி வளாக பகுதியிலும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு தரிசனம் செய்யும் வரும் பக்தர்கள் இந்த சிவலிங்கங்களை வழிபட்டு சென்றாங்கன்னே
சொல்லப்படுது. மங்களம் தந்து வாழ்க்கை சிறக்கச் செய்பவர் பிரம்மா என்பதால் இக்கோவிலில் பூஜையின் போது பிரம்மாவுக்கு மஞ்சள் காப்பிட்டு புளியோதரை படைத்து மஞ்சள் பிரசாதம் தரப்பட்டு வருது. ஜோதிடக்கலையின் தந்தையும் பாம்பு உடலை கொண்டவருமான பதஞ்சொலி முனிவர் 10 இடங்களில் ஜீவசமாதி அடைந்ததாக தகவலில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 10 திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலும் ஒன்றுன்னு சொல்லப்படுது. மேலும் பதஞ்சலி மகரிஷி ஐக்கியமான இந்த இடத்தில் லிங்கமும் ஓவியமுமே காணப்படுது. அமாவாசையின்றி இந்த லிங்கத்துக்கு தயிர் சாதம் படைத்து பூஜையும் நடைபெற்று வருது. வைகாசி மாத சதய நட்சத்திரத்தன்று பதஞ்சலி மகரிஷி குரு பூஜை நடைபெறுகிறது. மன அமைதி கிடைக்க, எலும்பு சம்பந்தமான நோய் நீங்க, கல்வி கலைகளில் சிறப்பிடம் பெற, குருவருள் கிடைக்க திங்கள் வியாழக்கிழமைகளில் இவரை வழிபாடு செய்தால் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நன்மைகள் கிடைக்கும்னே சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலோட சில சிறப்பான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவுமே இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே.